என்ன? ஒரு மனிதனை பாவி என்று தீர்க்கிறது வேத வசனங்கள் வழியா எப்படி தீர்க்கிறது? பழைய காட்டில இருந்த அந்த காரியங்கள் நிறைவேறி முடிந்த பிறகு இன்றளவும் கிறிஸ்தவர்கள் அதை குறித்து அறிவில்லாமல் பழைய காட்டில் அநேக வசனங்களை எடுத்துக்கொண்டு தங்களை பாவி என்றும் மற்றவர்களை பாவி என்றும் தீர்க்கிற தீர்ப்புகள், அது எவ்வளவு தூரத்துக்கு கல்வாரியில இயேசு கிறிஸ்து செய்த விலை மதிக்க முடியாத செயலை மட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை பார்த்துக்கிட்டே வருவோம். இப்ப இந்த ராமோஜனம் என்றதை நம்ம கிறிஸ்துவ சபைகள் கிறிஸ்துக்குள்ளான நிலைக்கு வரப்பட்டு இந்த ராமோஜனத்தை பஸ்காவோடு கூட நமக்கு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். ஏறக்குறைய நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். பஸ்காவும் ராமோஜனம் என்றதை நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம கடந்த வாரத்துல சொன்னது போல மூன்று பண்டிகைகள், பிரதானமான இஸ்ரவியர்களுக்கான மூன்று பண்டிகைகள்ல இந்த மூன்று பண்டிகைகள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சரீரமாகிய சபைக்கும் நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டுல இந்த பண்டிகைகள் வழியாக பந்திகள் வழியாக சில காரியங்கள் கையாளப்பட்டு என்பதை குறித்து எசென்சியல் ஆனது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளையே அறியாம மறுபடியும் நம்ம பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டின் உபதேசங்களுக்கு ரட்சிப்பை பெற்றவர்களாய் இருக்கிற நம்மை மறக்கடிக்க செய்து மறுபடியும் ஏதோ ஒரு குறைவு இருப்பதைப் போல இன்னும் நாம் ரட்சிக்கப்பட முடியா ஏதாவது கிரியை செய்ய வேண்டும் என்பதைப் போல நம்முடைய நினைவுகளுக்கு கொண்டு இப்போ ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒன்றை எடுத்தோம் என்றால் அதற்குள்ள நிறைய காரியத்தை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஸ்பெஷலிஸ்டா இருந்து பேசுகிறவர்களும் ஆசரிப்பு கூடாரத்துல வெளிப்பிரகாரம் என்பது உண்டு, பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் என்று உண்டு. இந்த மூன்று காரியத்திலையும் வெளிப்பிரகாரம் என்பதுல என்னென்னலாம் செய்யப்படுவார்கள், அங்கே வழிமுறைக்கான காரியங்கள் என்ன, முதல் வெளிப்பிரகாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறவனுடைய நிலை என்ன, பலி எடுத்துக்கொண்டு பிற்பாடு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே என்ன நிலைப்பாடு, பிற்பாடு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கடந்து செல்லும் போது அங்கே என்ன நிலைப்பாடு என்பதை குறிப்பெல்லாம் நம்ம ஆராய்ந்து நிதானித்து பார்ப்பதற்காக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்றே ஒன்றுதான் நமக்கு நேரிடும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு விருத்தியாகும். அறிவு விருத்தியாகும். ஆவிக்குரிய ஜீவியத்துல அவ்வளவுதாக நமக்கு பயம் இருக்க என்ன விருத வசனங்கள் எல்லாம் ஆவிக்குரியதுதானே இருக்கிறது, அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய ஜீவியத்துல பலன் இருக்காது என்று எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல பலன் இருக்காது என்று சொல்லுகிற காரியத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு காரியம் நடந்தேறி முடிந்தாயிருக்கு. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தேறி முடிந்து விட்டது. அந்த முடிந்த காரியத்துல இருக்கிறதுலதான் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். தொடர்கிறதை போல ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போவோம் என்றால் நம்முடைய கான்வர்சேஷனோ அல்லது டிஸ்கஷனோ அது நமக்கு இடையூறாக போய் முடிவதற்கு வாய்ப்பு. அப்ப நமக்கு எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நடந்து முடிந்த காரியத்தை நிறைய காரியம் இருக்குது. ஆசரிப்பு கூடாரம் என்று எடுத்துக் கொள்வது, தேவாலயம் என்று எடுத்து சப்ஜெக்ட்னா எடுத்து பார்க்கணும், எக்ஸ்ட்ராடினரியா பேசுகிற காரியங்கள்ல நிறைய உண்டு. ஆனா முடிவு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்மளை பழைய ஏற்பாட்டின் உபதேசத்துக்குள் கொண்டு போய் முக்காடை அணியக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக முக்காடு என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பார்க்க வேண்டும் என்றால் நம்ம இந்த நாளைக்கு பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் உபதேசங்கள் மோசே 10 கற்பனையை சீனாய் மலையிலிருந்து பெற்றுக் கொண்டு வரும்போது அவனுடைய முகத்தை மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மகிமை இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆகையினால மக்கள் முக்காடிட்டுக் கொண்டார்கள், எங்களால பார்க்க முடியல அப்படின்னு கையை மறைச்சு கொண்டாரு. அந்த மாதிரி நேரடியாய் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மகிமை இருக்கு. இதை குறித்து நீங்க வீட்டுல போய் பாருங்க, 2 குழந்தை புஸ்தகம் 3 அதிகாரத்துக்கு அப்படின்னா இந்த முக்காடு என்பது நம்மை மீட்புக்குள்ளாக மீட்கப்படுவதற்காக வெளியாக்கப்பட்ட சத்தியத்திற்கு நிழலாட்டமாய் ஒரு காலத்தில் இருக்கு. ஆனால் இன்றைக்கு புது உடன்படிக்கையின் சத்தியம் கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து மறித்து வீழ்ந்த பிறகு நம் நேரடியாக உள்ளதை உள்ளபடியாய் பார்க்கும்படியான பிரகாசம் உள்ள மனக்கண்களை கத்தலாம். இப்பவும் நம்ம வந்துட்டு சந்தேகத்தோடவோ இல்ல பார்க்க முடியாமல் புரியாமல் டவுட்டா இருக்கிறது, என்னால விசுவாசிக்க முடியல அப்படின்ற நிலை நமக்கு கிடையாது. நான் நமக்கு நமக்கு என்று சொல்கிறதெல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்ற அந்த சிந்தைக்குள்ளாய் வந்தவர்கள். இந்த ஆவிக்குரிய சிந்தைக்குள் வரவிடாமல் செய்கிறது தான்
இந்த பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிற ரெண்டு கொரிந்தியர் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி சாத்தானா நம்பிக்கை சொல்லுது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்ம மீட்கப்பட்டதற்குரிய அந்த நிலையை நம்ம உணரக்கூடாதபடிக்கு நம்முடைய சிந்தைகள் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொள்ளப்படாதபடிக்கு மறுபடியுமாக நாம் வேதம் வேத வசனங்கள் என்று சொல்லுகிறதற்குள்ளாகவே நம்மை கொண்டு போய் அங்கே ஒரு வாக்கு இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய தந்திரமாக இருக்கு. அதிகமாக நேரங்களை நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க பிசாசனம் வஞ்சிக்கிறவனாக ஏதோ உலக காரியங்களை காண்பித்து உலகத்தின் சினிமா படங்களையோ இல்ல பேசி தரங்களையோ வேற ஏதாவது ஒரு காரியங்களை காண்பித்து டைவர்ட் பண்ணுறது தான் பிசாசனுடைய செய்கைகள் என்று நினைக்கிறோம். ஆனா ஆழ்ந்து நீங்க பாத்தீங்கன்னா வேத வசனம் தேவனுடைய வசனம் இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள வித்தியாசங்களை நம்ம ஆவிக்குள்ள கடந்து சென்று காட்டும் பொழுதுதான் வேத வசனம் என்பது இயேசு கிறிஸ்து வந்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்துக்குள்ளான பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யம் சாபிக்கப்படுவதற்காக நடந்தேறுவதற்கு ஒரு நிழலாட்டமாய் இருந்த ஒரு காரியங்கள் பழைய காட்டில வழிமுறைகள் ஆராதனை முறைகள் இவைகள் எல்லாம் இவைகள் இப்பொழுது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவைகள் எல்லாவற்றுக்கும் நிஜம் என்கிற காரியம் ஷேடோ தான் நிழல். நிஜம் என்பது உண்மையான தோற்றம். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய நிழலுக்கு வந்துட்டு ஒரு சூரிய வெளிச்சம் படும்போதோ அல்லது வேறு வெளிச்சம் படும் போதோ எனக்கு பின்னாடி இந்த நிழலாய் இருந்தது போலன்றதுதான் பழைய ஏற்பாட்டுல இயேசு சபை குறித்து புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்தும் அந்த சபையின் மூலமாக நடக்கவிருக்கிற காரியங்களை குறித்து எழுதப்பட்ட நிழலாகும். அது இதுவரைக்கும் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இயேசு கொசு வந்து சிறுவையில மறித்து உயிர்த்தெழுந்து சபையானது உருவாக்குற வரைக்கும் இப்போ அது என்ன வயசு கேட்டீங்கன்னா நிழவை பார்க்க தேவையில்லை. நாம் நிஜத்தை பார்த்து பேசி அனுபவிக்க வேண்டும். நிஜமாய் இருக்கிற கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஆவி ஆத்மா உறவாட வேண்டும். இதற்கு தடை விதிக்கிற ஒரு காரியம் விசுவாசாரங்கள் செய்கிறது எதிரங்கள் செய்வான்னு கேட்டீங்கன்னா ஒன்று மெய் சத்தியமாகிய நீங்க யாரு நான் யாரு ஆறாவினால் நம்ம எப்படி பாவிகளாக்கப்பட்டோம் அந்த பாவிகளாக்கப்பட்டவர்களை இன்னும் பாவியாக்கும்படியான பிரமாணங்கள் கற்பனைகள் வந்து மேலும் நம்முடைய வாய்கள் அடைக்கப்படும்படியாக இருந்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கத்தில் இருக்கிறது என்ன இதை நான் இப்பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுதல் இல்லாத போது நம்முடைய கண்களை மெய் சுவிசேஷத்தை காணக்கூடாதபடி மறைக்கிற செய்வார். அதனால் எல்லா காரியத்தையும் உள்ள போய் நிழலை போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நிஜத்துக்குள் வந்த பிறகு நிழல் என்பதை குறித்த அறிவை நாம் பெற்றுக் கொண்ட பிறகு நிஜம் நிஜத்தை குறித்துதான் இன்னும் அதிகமா தியானிக்கும். உள்ளதை உள்ளபடி பார்க்கணும்னா நிஜத்தை குறித்துதான் நம்ம அதிகமாய் தியானிக்க வேண்டியிருக்கிறதோ நிழலை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல இது ஒரு டாபிக்காக எடுக்கப்படுகிறதை நீங்க பார்க்கலாம். ஆஸ்தரிப்பு பிரார்த்தனை குறித்து தியானிப்போம் 30 வாரம் 50 வாரம் அப்படிலாம் கருவி செடிக்கிறவங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் நீங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டடி முடிவதற்கு முன்பதாக இருந்தவர்களையும் ஸ்டடி முடிந்த பிறகு இருக்கிறவருடைய மனநிலையும் பாத்தீங்கன்னா ஒரே மனிதர். அவர்கள் ஜஸ்ட் பைபிள் ஸ்டடி என்ற ஒரு காரியத்தை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டுள்ளவர்கள் அவ்வளவுதான். ஆனால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆவி புதிய இருதயம் புதிய சிந்தை கிறிஸ்துவை சார்ந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது வாழ்க்கையில பார்க்க முடியாது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பார்க்கலாம் ஊழியர்கள் என்கிறவர்களுக்கு பார்க்கலாம் நான் ஒரு கோட்டிலேயே அப்படிதான் மறைக்கப்படுகிற தந்திரமான காரியங்கள் என்ன அதை ஆசைகளாக அறிந்துதான் இந்த மெய் சுவிட்ச சத்தியத்தை மறைக்கிற சத்ருவின் தந்திரத்தை வந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய மைண்டு மறுபடியும் தேவையில்லாத உபதேசம் என்பதற்குள்ள போகாதபடிக்கு தேவையானது கூட நம்ம கடந்து வரோம். தேவையில்லாத உபதேசம் பைபிள் ஏதாவது இப்பொழுதுக்கு தேவையில்லாத உபதேசம் ஏற்படுது. அதைக்கு வந்து நீங்க பாக்கணும்னாக்க அப்போ சில நடவடிக்கை ஒரு 2 வசனத்தை மட்டும் சொல்லுங்க பிற்பாடு நிறைய வசனங்களை மாற்றி கொடுத்தாங்க. அப்போ சில
இது வெளியில இருந்து தெரியாது. நாங்கள் ஊழியக்காரங்களா இருந்தனால எங்களுக்குள்ள இந்த காரியங்கள்லாம் வரும். பெண்ணுடைய போட்டோ பயோடேட்டா எல்லாம் கொடுத்துட்டு எங்க ஜாதியில பார்த்ததை வேற ஜாதியில பார்த்தோம். நான் உன்னையோட கூட அந்த போட்டோஸ் அதெல்லாம் கேட்டு சாரி பிரதர், அப்படி ஒரு காரியத்துல நான் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். காரணம், கத்தோடைய சத்தியம் என்னை ஜாதி மதம் என்கிறதிலிருந்து வேறுபிரித்து புது சிருஷ்டி என்ற நிலைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது. கல்வாரியின் ரத்தம் எனக்குள்ள ஓடுகிறதுனால நான் மனிதர்களை பார்க்கிற பார்வைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்றவர்களை பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னொரு வசனத்தை எடுத்து இதை புரிந்து கொள்வதற்காக பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். கலாத்தியத்தின் புஸ்தகம், கலாத்தியத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரையும் படிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாறு 258வது பக்கம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். இதை யார் சொல்றாரு? தனியா போய் போன் எடுத்து பர்சனல்ல போய் பாஸ்டர் பேதுரு அவர்களே உங்களை கொடுத்து இப்படி ஒரு காரியம் இருக்குது, அதனால தயவு செய்து நீங்க இந்த காரியங்களை மனம் திரும்ப அப்படிலாம் தெரிஞ்சதே இல்ல. பவுல் டைரக்டா பேஸ் டு பேஸ் என்ன குற்றம் செய்தாரு? தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது கடைசியில தலைகீழா என்னை சிலுவையில அறையுங்க, நேரா என்னை அறிந்து கொள்வதற்கு கூட நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த பேதுருக்கும் மனம் திரும்புவதற்குள்ள டே பை டே மாற்றம் அடைந்து கொண்டு வரும்போது ஜென்ம சுபாவமும் தேவனை அறிகிற அறிவு நிலையில என்ன நடந்தது? நீங்களும் சத்தியத்தை கேட்கிறோமோ எவ்வளவு தூரத்துக்கு சத்தியத்தின் மீது மட்டும் நம்ம ஆழ்ந்த வைராக்கியம் கொண்டிருக்கிறோமோ அவைகள் தான் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக கொண்டு கொடுத்துருக்கோமோ நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியங்கள் சபை முறைமைகள் வேத வசனத்திற்கும் தேவ வசனத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஜபங்கள் இவைகள் எல்லாம் மறுபடியும் முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது சொன்னாரு, பேதுரு சொல்றான், இதே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்தின் பாதத்துல வந்து விழுந்து கேட்கிறாரு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன? இதை நீங்க புதிய பாட்டுல பார்க்கலாம். அப்படி இயேசு சொல்றாரு, நீ கற்பனையில இருக்கிறத போய் எல்லாத்தையும் கடைபிடிச்சு செய்ப்பா அப்படின்னு அவன் சொல்றான். நான் சின்னதுல இருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், செய்ய முடியாது, ஆனா இவர் தன்னுடைய மேட்டி மேலும் சொல்றாரு செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ அவனுக்கு புரியுற மாதிரி இயேசு சொல்றாரு, சரி எல்லாத்தையுமே செய்யறியா? அப்படி என்றால் உனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்தொடர்ந்துவா, அப்பொழுது நீ சம்பூர்ணனாய் இருக்கலாம். அவனுடைய மனசு எங்க இருக்குதுன்றத கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி நீ பேருக்காக பரிசுத்தவான் என்றும் நீதிமான் என்றும் உத்தமன் என்றும் நினைத்துக்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் என்கிற பாஸ்டர்ஸ் அன்றைக்கு இருக்கிற பரிசுகள் என்கிற தியாலஜிஸ் இவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட வந்து பேசுற தம்பி, நான் வானத்தின் பூமியின் படைத்தவர், உங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவர், ஆனா இன்னைக்கு மனுஷ ரூபத்துல இயேசு என்கிற பெயர்ல வந்திருக்கிறேன், உனக்கு நான் பாடத்தை கத்துத்தாரு அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கிறார். அந்த பாடத்தை நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ போய் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை வந்து பின்பற்றுகிற. அப்ப அவன் புத்த மதத்தோடு திரும்பி போனா யாரு? இந்த ஐஸ்வர்யா. ஏனென்றால் அவன் எதை வேணும்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி வந்தான். ஆனா அவனுடைய உள்ளம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மீதுதான் இருக்கு. இன்னைக்கு கத்த நம்மள ஒரு 10% நீ என்னை நேசிப்பா, இல்ல 80% என்னை நேசிப்பா, 20% நீ உலகத்தோட இருக்கலாம்ப்பா அப்படிலாம் சொல்லல. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட எடுக்கலாம் சரண்டாகும். இந்த பாதி கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஜென்ம சுபாவம் கொஞ்சம் கத்தரோடு கூட இந்த காரியங்கள் நம்மளுக்கு இப்படியே தொடரும் என்றால் நம்ம தேவனுடைய சாயலை பெறுவது மிக மிக கஷ்டம்.
அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு நமக்கு என்ன செய்ய சொல்றாரு? ஒண்ணுமே இல்லைங்க. அவருடைய சத்தியத்தை உள்ளபடியாக இருக்கிறத கொஞ்சம் கூட சந்தேகப்படாம, இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொல்லாம, கசப்பா இருந்தாலும் புரியலனாலும் அதை தான் நீங்கள் நான் செய்வதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவாக வந்து பேசிட்டு முடிச்ச உடனே அவன் துக்கம் முகத்தோடு போனான். இதை இப்ப அந்த சீஷர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப பேர் எழுந்து கேட்கிறாரு, அப்படியானால் ஆண்டவரை யார் ரட்சிக்கப்பட? ஐஸ்வர்யா அன்றைக்கு அவருடைய நிலையை பார்க்கும்போது பழைய பாட்டுல ஐஸ்வர்யம் இருந்தாக்க தேவனுடைய பட்சத்துல இருந்தா அப்ரகாம் ஈசாக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் விதை விதைத்தார்கள், ஐஸ்வர்யவான் இருந்தார்கள். லோத்தும் ஆப்ரகாமும் ஐஸ்வர்யத்தினால் நிறைந்து இருந்தனால இந்த உலகமே தாங்கக்கூடாதுங்கிறது எல்லாம் வசனம் பயப்படுகிறோம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சு நான் ஐஸ்வர்யவான் இது தேவனுடைய சித்தம் என்று எல்லாம் நிறைய பேர் போட்டுக்கிறார். இவைகள் அல்ல. ஐஸ்வர்யவானை பார்த்து சொன்னது உங்களுடைய இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ எதனை பின்பற்றிவார். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்றாரு? உன்னுடைய உள்ளம் இந்த பூமிக்குரிய காரியத்தின் மீது ஒட்டி கொண்டிருக்க கூடாது. ஒரு டிராப் ஒட்டி இருந்தா கூட முழுவதுமாக என்னுடைய ஆவியினால் நீ நடத்தப்பட்டு என்னுடைய சாயலை பெற முடியாது. ஆனா அன்றைக்கு பேரும் சீஷர்கள் எல்லாரும் யூதர்கள் இருந்து வந்ததுனால அந்த யூத பாரம்பரியத்தின்படி ஐஸ்வர்யத்தினால நிறைந்திருக்கிற தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தேவனோடு ரொம்ப அந்யூனமா இருக்கான், அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் கேட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆசீர்வாதமா இருக்கான் நம்பிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டி டாக்டர் பேசுறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய ஐஸ்வர்யமானா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்காரு, நிறைய வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இயேசு இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சவன பேதர் கேட்கிறான், இவ்வளவு நாள் நாங்களும் அப்படிதான் நம்பி இருக்கிறோம். இந்த வார்த்தையை அவன் சொல்லல, அவருடைய உள்ளத்துல இருக்கிறது நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சிருந்தோம், ஆனா நீங்க அவனே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே. அவன்கிட்ட வந்து ஐஸ்வர்யவானா இருந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், அது தகுதியா இருக்கிறது. அவனுக்கு நிதிச்சவனுக்கான காரியத்தை நீங்க டைரக்டா சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க அதை சொல்லாம அவன் எதனால உள்ள வைத்திருந்தாலும் அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற நிலையை தாண்டி அதெல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்பற்றுகிற அளவுக்கு நீ உன்னுடைய உள்ளத்தை என்னிடத்துல கொடுத்துருக்கான ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அப்படின்றத கூட சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, பிரமிப்போடு அந்த வார்த்தையை கேட்பார். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அதுக்கு என்ன தெரியுங்களா இயேசு பதில் சொல்வாரு, இது மனிதனால் கூடாது தேவனாலே கூடும். எது ரட்சிப்பு என்பது எந்த மனிதனும் தன்னைத்தானே திருப்பிக் கொண்டு தன்னைத்தானே ஆலயத்துக்கு போய் தன்னைத்தானே தியாகமா சில காரியங்களை செய்து தன்னைத்தானே பரிசுத்தமான செய்கைகள் எல்லாம் செய்தெல்லாம் ரட்சிப்பை பெறவே முடியாது. மனிதர்கள் இடத்துல வேணா நம்ம பிரதர் ஆயிடலாம், இல்ல ஒரு பெரிய தியாகிகள் ஆயிடலாம், ஒரு சபையை நம்ம கட்டி கொடுத்துருவோம், நிறைய காணிகள் கொடுத்துருக்கோம், அவங்களும் நம்ம புகழ்ந்து பேசுவாங்க, அவங்க இடத்துல நம்ம எல்லாரும் குவாலிஃபைடா இருக்கலாம். ஆனா தேவனுடைய சத்தியம் அப்படி கிடையாது. இதை வார்த்தையே பேர் கேட்டதுமே சொல்றாரு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இயேசு சொன்ன முதலே ஒரு வார்த்தை, இது மனிதனால் கூடாது தேவனாலே கூடுகிற காரியம். எப்படி தேவனாலே கூடுகிற காரியம்? எதனா ஒரு வல்லமை இறக்கி தருவாரா? திடீர்னு ஏதோ ஒரு அபிஷேகம் வந்து நம்ம வயசில் இருக்க வச்சு ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு உணர்வை கொடுக்குமா? கிடையாது. உள்ளபடியான சத்தியத்தை நம்ம கேட்க 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 பழைய மனிதனுடைய சுபாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு சாகடிக்கும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு வாழ்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் அந்த ப்ராசஸ்க்குள்ளதான் போய்கொண்டு இருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும். இப்ப நம்ம வார்த்தையை சத்தியத்தை கல்வாரியிலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக மறுரூபமாக்கப்பட்டு குமாரனுடைய சாயலுக்கு ஒவ்வாறு சாயலை பெறும்படியாக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கொண்டே இருக்கும். இதற்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் பேதுரு அந்த துவக்க நாட்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு சபையில் ஒரு போதகனாக இருக்கும் என்ன நடந்தது? கலாத்தியன் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்துக்கு மறுபடியும் ஆய்வகத்தில் படிப்போம். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் யார்? அவன் பேதுரு புரஜனாதியாரோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து இருந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க, பேர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேஷம் போடுற. இதுதான் ரோமரின் புஸ்தகத்துல 12 அதிகாரம் 2 வசனத்துல சொல்லுகிறாரு, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம. உலகத்தோடு கூட ஒரு வேஷம் போடாதீங்க. நம்ம மைண்ட் லெவல்ல
உள்ளத்துல மறுரூபத்தை எதிர்பார்க்கிறாரு. வேறு என்ன செய்யணும், யாப்பிலிருந்து சிலர் வருவதற்கு முன்பதாக புறஜாதியார் என்கிறவர்களோடு கூட சாப்பிட்டார். இப்ப நீ கூட சாப்பிடுற நல்லா செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறார். புறஜாதியார்ல ஏதாவது ஒரு காரைக்குடியோ இல்ல நல்ல ஒரு ஆகாரத்தை செய்கிற ஆப்பூர் பிரியாணியோ எதனா செய்யறது ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. உட்கார்ந்து நல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு நேருக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வந்த போதும் இடத்திலிருந்து வருகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். புரியுதுல்ல, விருத்த சேதனம் உள்ள யூதர்கள் என்கிறவர்களுக்கு முன்பதாக பேரு நான் அந்த யூதத்தெல்லாம் விடலப்பா, கரெக்டா இருக்கும், ஜாதி விட முடியுமா, நம்முடைய பாரம்பரியத்தை விட முடியுமா அப்படின்றது போல அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங். புறஜாதியாரோடு வந்து கருது நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஒண்ணுங்கிறத நான் யூத மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க, அதெல்லாம் மறந்துட்டேன், அவங்க எல்லாம் ஒன்னா போய் சாப்பிடலாம். இங்க ஒரு ஆக்டிங், இன்னைக்கு ரெண்டு ஆக்டிங் பண்ணும்போது பேதுரு அந்த காரியத்தை பார்த்துட்டு பேதுருவை பேதுரு நடத்த அந்த காரியத்தை பவுல் பார்த்துட்டு 13 படிங்க. மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள், அவனுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இருந்தார். இப்போ இந்த ஒரு தலைமைத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம தலைமைத்துவம் யாரும் கிடையாது, கிறிஸ்துவ தான் நம்மளை ஒருத்தர் முன்மாதிரியா பாக்குறாங்க. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி நின்று இந்த காரியத்தை பேசுகிறேன் செய்கிறேன். இப்ப நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்களுக்கு பேசுற சத்தியத்துக்கு நன்றாக கவனிச்சுக்கொள்ளதான் உங்களோட பேசுறது சத்தியத்துக்கு. இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்கிற நிலையில புரிந்து கொண்டு சரியாக புரிந்து கொண்ட நிலையில இருக்கும்போது இவ்வளவும் பேசிட்டு அடிப்பார் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு எனக்கு பகையெல்லாம் உண்டாச்சு. சத்தியத்தை நினைத்து குடும்பத்தார் எல்லாரும் பகைப்பாங்க. நம்ம நேசிக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சர்ச்சு பாஸ்டர்ஸ் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனா காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஏன்னா சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக நறுரூபமாக்கி அவரோடு கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலக ஸ்நேகங்களோ உலகம் கொடுக்குற சர்டிபிகேட் கிடையாது. என்னுடைய அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் சத்தியத்தை எனக்குள்ள நடத்துகிறவர் என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக மற்ற எல்லா காரியங்களையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கத்தரை சாப்பிட்டு வாழ விஷயம்தான். இந்த இடத்துல பாருங்க, அந்த பேர் செய்த ஒரு காரியத்தினால அது வரைக்கும் கூட இருந்த மற்ற யூதர்களும் அவனோட கூட பேதுனா இந்த மாயமாலம் பண்றாரு. ஆனா பேதுவோட அதை சாப்பிட்டவங்க எல்லாரும் பேதுவோடைய மைண்ட்ல இல்லை. அவங்க பேரு இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாம இருந்திருந்தாருன்னா அவங்க அமைதியா சாப்பிட்டுருப்பாங்க. அங்கிருந்து வந்த யூதர்கள் இருப்பதாக சாட்சியா இருந்திருப்பாங்க, நாங்க மனம் தெரிஞ்சு கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறவங்களுக்கு. ஆனா பேருவே இந்த மாதிரி செஞ்ச உடனே கூட இருக்கிற 10 எல்லாரும் இந்த பத்தியை விட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு நாங்க கூட பேரு சொல்றேன், நாங்களாம் சாப்பிடவே இல்லைங்க, கையில சாப்பிட்ட எச்சரிக்கை கூட காஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பின்னாடி கை கட்டிங்க, நாங்களாம் அதெல்லாம் ஒண்ணு செய்யலைங்க அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டுக்கொண்ட பர்னபா இருந்தா இருக்காரு, மூப்பர்கள் எல்லாருமே சத்தியத்துக்கு விட்டு விலகி போவதற்கு வாய்ப்பாங்க. இன்றைக்கு கத்த நம்மளை எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 பேருக்கு முன்னாடி நம்ம பெரியாளா நிற்க வேண்டிய அவசியமே ஒரே ஒரு ஆத்மாவுக்கு சத்தியத்தின்படி நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாம நிக்கிறோமா, கர்த்தருடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம். பாவம் பரிசுத்தம் என்பதில் கர்த்தர் என்னவாய் பார்க்கிறார் அதுதான் நம்ம. ஆனால் இந்த உலக நீங்க வாழும்போது அவ்வளவு எளிதா ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்க இந்த ரட்சிப்பை தவற விடலாம். அதனாலதான் அங்க சொன்னாரு, இது மனிதனால் கூடாதது தம்பி,
சொசைட்டி பார்ப்போம், உலகத்தை பார்ப்போம், சம்பந்தப்பட்ட உறவுகளை பார்ப்போம், மூத்த நம்ம நம்முடைய நூதாதிரிகளை பார்ப்போம், இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு சத்தியத்தை நம்ம புறக்கணிப்போம் என்றால் கல்வாரியில இயேசு அவருடைய சரீரத்துல ஏற்பட்ட ஒவ்வொரு முள்ளும் நம்ம குத்துற முழு மாதிரியாயிடும். தலையில குத்துச்சு முள் அப்படின்னா ஒரு சத்தியம் நமக்கு வெளியாகுவதற்காக கர்த்தர் அனுபவத்தை பாடுவோம். நம்ம இன்றைக்கும் அந்த சத்தியத்தை விட்டு வழி விலகி அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், சொந்தங்களை பார்க்கணும், பாஸ்கர் பார்க்கணும், சிஸ்டர் பார்க்கணும்னு சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது அவரை நாம் சிலுவையில மறுபடியுமா அடிக்கிறவர்களா இருக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, மாயம் பண்ணினார்கள், அப்போது அவருடைய மாயத்தினாலே பர்ணபாவும் எழுப்பு. இப்படி என்ன சத்தியம், நாமனா சொல்லல, பைபிள் இருக்கிற வசனம் எல்லாம் சத்தியம் சொல்லல, நல்லா கவனிக்கணும். ஏன்னா சக்தி பைபிள் இருக்கிற வசனத்தை நீங்க செப்பரேட் பண்ணி பார்க்கணும்ன்றதுக்காக இந்த வார்த்தைகளை எம்பசைஸ் பண்ணி சொல்லுகிறார். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி எப்படி நடக்காமல் நடந்தாங்க, ஆனா சரியாய் நடக்க சர்ச்சுக்கு போனாங்க. ஆனா அது சர்ச்சு என்கிறது சத்தியத்திற்கு இருந்த சர்ச் கேதராக பரிசுத்தம் என்று நாடுனாங்க கிறிஸ்தவங்க, ஆனா அதுதான் பரிசுத்தம் என்று சத்தியத்தின்படி பார்த்தார்களா? வேதம் என்கிற வசனத்தை பார்த்தார்கள், அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டம் என்கிற அறிவோடு பார்த்தார்களா? எல்லாவற்றையும் பார்த்து கற்றுக்கொள்ளும் போதுதான் சரியான சத்தியம். சத்தியம் என்பது எல்லாம் கிடையாது, சுவிசேஷ சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாவதை நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பதாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், முறைமையின்படி நடந்து முன்னாடி ரொம்ப வைராக்கியமா வெறித்தனமா இருந்தது, ஆனா அந்த சத்தியத்தை பேச 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 அவர்கள் எல்லா யூதர்களின் மத்தியிலும் சத்துருவாங்க. இன்றைக்கு நீங்க சத்தியத்தை பேசி பாருங்களேன், எல்லா கிறிஸ்தவர்களும் பகைப்பார்கள், எல்லா கிறிஸ்தவ ஊழியர்களும் பகைப்பார்கள். காரணம், சத்தியம் என்பது நமக்கு தேவ ஆவியானவர் கொடுத்து நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கான காரியம். கிறிஸ்தவ உபதேசம் என்பது தலைமுறை தலைமுறையாய் என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, அதுக்கப்புறம் நானு பாரம்பரியமாய் செய்து கொண்டு வருகிற சபை. சத்தியத்திற்கும் நம்முடைய முன்னோருடைய முறைமைக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட். நீங்களும் நான் இந்த சத்தியத்துக்கு வழியாய் வாழணும்னு நினைக்கும் போது பவுல் சந்தித்தது போல எதிர்ப்புகளை போராட்டங்களை அதே யூதர்கள் மத்தியில தான் பவுல் சந்தித்தார். பேதுரு இந்த காரியத்தை செய்து போது முதல் முருகமாய் பேதுரு பார்த்து கேட்கிறாரு, நீ யூதனா இருக்கிற, ஆனா நீ என்ன செஞ்ச, புறஜாதியாரோடு தொடர்ந்து அவங்க முறைமையின்படி சாப்பிட்டு உட்கார்ந்துட்ட, இப்ப அவங்களோட சேர்ந்து புறஜாதியார் முறைமைக்கு நீ வந்துட்ட, புறஜாதியார் முறைமைக்கு வந்துட்ட, நீ என்ன செஞ்சிருக்கணும், நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, புறஜாதியாரும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்கிற புது உடன்படிக்கை சத்தியத்துக்குள்ள சிலுவையின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவனாக நீ என் புது சிருஷ்டி, ஆவிக்குரியவன், கிறிஸ்துக்குள்ளாகவன் என்கிற நிலையில இருந்துட்டு நான் இப்ப ஒரு வேஷம் போடுறேன், நீ யூதனா இருந்துட்டு புறஜாதியார் முறைமைக்கு வந்து சாப்பிட்டு, ஆனா இப்ப மறுபடியும் என்ன சொல்ற, நீங்க எல்லாம் யூத முறைமையின்படி வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கத்தை ஒரு செய்கைகளினால பண்ணுகிற. இன்றைக்கு நீங்க பாருங்க, அநேக கிறிஸ்தவர்களை நீங்க எடுத்து பாருங்க, பேசுகிறது எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவ முறைமைகள், வேத எழுத்தின் பிரசங்கங்களா, ஆனால் இயேசு என் இரட்சகர், இயேசுக்காக நான் எதையும் செய்வேன், அவருக்காய் மறிப்பேன், அவருக்காய் வாழ்வேன், அதுவோ அங்கே ஆத்தும் அழிகிறதே, இதோ இங்கே ஆத்தும் அழிகிறதே, அவர்களுக்காய் கண்ணீர் விட்டு செவன் மதுவோ எல்லாம் ஓகே. ஆனால் கிறிஸ்துக்குள்ளான ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த நிலை இல்லாமல் நம்ம செய்யப்படுகிறத தேவன் அங்கீகரிக்கிறாரா, இவைகளை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இப்ப வரைக்கும் நான் பேசுறது உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தான், நம்ம போக வேண்டிய டாபிக்கு வரல. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புது சிருஷ்டி ஆமைக்குரியவன் கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்பது கல்வாரியில இயேசு மரித்து உயிர் தெழுந்ததன் மூலம் உண்டாகிற புது உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்கிற சுவிசேஷ சத்தியத்தை மட்டுமே சார்ந்த வாழ்க்கை. அப்படி இதற்கு சாதகமாக, இதற்கு நிழலாட்டமாய் இருந்த உபதேசங்கள்
பழைய ஏற்பாட்டு நேயர் அவைகள் எல்லாம் நிழலாட்டங்கள். அந்த நிழலாட்டங்களா இருந்தத நம்ம வாழ்க்கையா எடுத்துக்கொள்ள, நிழலா தான் பார்க்கணும், நிஜத்தை நிஜமா தான் பார்க்கணும். இப்ப இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்கிறவர்கள் மூன்று பண்டிகையை பிரதானமான பண்டிகையாய் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு பண்டிகை தான் பஸ்கா என்கிற பாஸ்ஓவர் என்கிற ஒரு காரியம். இந்த பஸ்காவை குறித்து நம்ம பார்த்துக்கிறோம் நிறைய காரியங்கள் மேல சொல்லிட்டு நீங்க அவங்களுடைய துவக்கமே கிடையாது. ஆனா புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்காக அப்படி சொல்றேன், புரியுறதுக்காக. ஏன்னா இன்டர்நெட்டா போகும்போது ஸ்லோவா சொன்னாதான் புரியும். கிறிஸ்தவாதி என்பது தேர் இஸ் நோ ரெக்கார்ட். தேவனால் கொடுக்கப்பட்ட பெயரும் கிடையாது, ஒரு சமூகமும் கிடையாது. கிறிஸ்துக்குள்ளானவர்கள் என்பதுதான் தேவன் வைத்திருந்த நிலை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்பது வழிவழியா சொல்லி நம்ம எல்லாரும் அப்படியே பார்த்துக்கோம். இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் தான் யூதர்களா இஸ்ரவேலர்களா நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது. இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் வேறு நிலை, யூதர்கள் என்பவர்கள் வேறு நிலை. அவர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த பண்டிகைக்கு பஸ்கா என்கிற ஒரு பிரதானமான ஒரு பேர். பஸ்கா என்றால் இங்கிலீஷ்ல பாஸ் ஓவர் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த பஸ்கா என்பது பேசா அப்படின்னு வரும். இந்த பாஸ் ஓவர் என்கிற ஒரு வார்த்தை. இந்த பஸ்காவை குறித்து நம்ம பழைய பாட்டுக்குள்ள போய் ஆழமா போய் பார்க்கலாம்னா நிறைய காரியங்கள் பார்க்கலாம். நீங்க யாத்திரை அவங்க சிலம் நான் முதலே சொல்லிட்டு 12 அதிகாரத்துல அப்படியே கொஞ்சம் கோத்து பண்ணிப்பாரு. உபாகம புஸ்தகம் 16:14 நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அதுல இருந்து கோத்து படிப்போம். உபாகம் 16:16 கொழிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் பாரங்களின் பண்டிகையிலும் உப்புடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகி கத்த தெழுத்துக் கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பதாக வந்து காணப்பட கடந்தார்கள். இதுல மூன்று பண்டிகையை குறித்து சொல்லப்படுகிறது. கவனிப்போம், குளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அடுத்தது வாரங்களின் பண்டிகை, மூன்றாவது ஊடார பண்டிகை. இந்த மூன்று பண்டிகை தான் பிரதானமானது. இன்னும் நிறைய பண்டிகை இருக்கு. பண்டிகைகள் பிரச்சனை ஜனங்களுக்கு நம்மளாம் தமிழ்நாட்டுல நீங்க கேலண்டர் தமிழ் கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா பண்டிகைக்கு பல நாட்கள் ஏற்பட்டு நிறைய கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்து ஃபெஸ்டிவல்ஸ் போகும், இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல்ஸ், இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல்ஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து லீவ் கணக்கு போட்டீங்கன்னா ஒர்க்கிங் டேஸே கம்மியா தான். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஷேடோ தான், நம்ம இஸ்ரவேலர்களுடைய ஷேடோ பார்க்கலாம். எக்கச்சக்கமான பண்டிகையை கொண்டாடுவோம். அதுல பிரதானமான பண்டிகை எதுன்னு கேட்டீங்கன்னா மூன்று பண்டிகை. இந்த மூன்று பண்டிகை குறித்து நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்க்க போறதுல எசென்சியல் ஆனது புது உடன்படிக்கையின் சத்தியத்துல நம்மை மறுபடுத்துவதற்கு தடையா இருக்கிற உபதேசங்கள் மெய் சுவிசேஷம் நம்முடைய கண்களுக்கு வரக்கூடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் எப்படி மறைக்கிறான். இதே பழையப்பாடு பைபிள்ல தானே இருக்குது. இதை நம்ம கடைப்பிடிக்கணும், இதை நம்ம செய்யணும் என்று இன்றைக்கும் பல நாடுகள்ல இந்த பஸ்கா பண்டிகை எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவ சபைகள். என்ன காரணம், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைபிள் இருக்கிற வசனம் எல்லாமே நம்ம கையாள வேண்டியது என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார். இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய தந்திரம். யார் கொடுக்குற தந்திரம்னு கேட்டீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவன். அந்த வசனத்தை படிச்சுட்டு படிக்கலாம். 2 4:4 படிங்க. 2 4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற நீங்க தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. கிறிஸ்து சிலுவையில என்ன செய்தார், தேவன் இயேசுவை சிலுவையில மரணிக்க செய்ததுக்கு காரணம் என்ன, அதனால பாவ மனுக்கூலம் என்னவாக்கப்பட்டது என்கிறத அறிகிற அறிவு இருக்குங்களா, அது சத்தியாவியான ஒரு கருவு இருக்கு. இதை அறிவித்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் சுவிசேஷம். இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
ஒரு கூட்ட ஜனம் அவிசுவாசமாய் இருந்து அதை நம்பாமல் அதை விசுவாசிக்காமல் இருக்கும்படி இந்த பிரபஞ்சத்தின் தேவன், வானத்தில் பூமியில் படைத்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்கிற தேவன் அல்ல, இந்த பூமியில சொத்து தரம், கார் தரம், பங்களா தரம், சுகம் தர, அது தர, இது தரம்னு சொல்லிட்டு திரளான கூட்டம் இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த தேவன் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிற நிலை என்று சொல்லப்படுது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய கண்ணை குருடாக்கல, மனக்கண்ணை குருடாக்கல. நீங்களும் நானும் ரொம்ப கவனமா எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி உங்களுக்கு வந்தா நீங்க கிறிஸ்துவின் சாயலை பெற்றுள்ள, கிறிஸ்துவின் சாயலை பெறக்கூடாமல் செய்கிற எவ்வளவு பிரசனமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜபங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பரிசுத்த செய்கைகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு தியாகமான காரியங்களா இருந்தாலும் சரி, அது நம்மை தேவனண்டையிலிருந்து கிறிஸ்துவின் உண்மை என்று வழிவிலக செய்கிற பிசாசு தந்தம். நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வச்சு பிசாசு தந்தமா வஞ்சிப்பானா பிரதர், 100% அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் நடக்கும் என்று இயேசு சொன்னார். இயேசுடைய உபவாச நாட்களிலும் அதுதான் நடந்தது. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ நாம உபவாசம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு வந்து வேற ஒண்ணும் பேசல, உபாகம புஸ்தகத்துல எழுந்து வச்சுதான் கேட்கலாம், நீ கல்லுகளை அப்பமாய் மாற்றும், மேலிருந்து காட புதியும், இதெல்லாம் எழுதியிருக்கிறதே. இன்றைக்கு இதே வசனத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் சத்தியம் என்று நம்புகிறோம். அந்த வாழ்க்கையில இழைப்பார்கள் இல்ல, சமாதானம் இல்ல, கிறிஸ்து இன்றைக்கு வந்தாலோ அல்லது நான் மறித்தாலோ அவர்களுக்கு இருப்பேன் என்கிற நிச்சயம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷத்தின் மகிமையான இந்த ஒளி நமக்குள்ள வந்து பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய பார்வைக்கு நடத்தாது. இப்ப நம்ம அதற்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பின்பற்றி வருகிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. அவருடைய ஆவியினால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிச்சயமா வந்துருவாங்க. மற்றபடி எவ்வளவு நாள் எத்தனை காரியங்கள் கேட்டாலும் நான் என் பழைய வாழ்க்கையில இருந்த விடமாட்டேன்னு சொல்லி சில செய்து கொண்டிருப்பதையேதான் செய்து கொடுப்பாங்க. அதை நம்ம யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, இப்ப இந்த பஸ்கா என்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வரும்போது இந்த மூன்று காரியங்கள்ல இந்த பண்டிகை நிழலாட்டமாய் என்னவா இருந்திருக்கு, அதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் பண்டிகையை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த பஸ்கா என்கிற ஒரு பண்டிகை வருங்காலங்களில் நடக்கவிருந்த இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் என்கிற ஈடுபடியினால் பாவ மனுக்குலத்துக்கு வந்த மீட்பை, சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டவரின் ஆத்துமா நினைவு கூறுகளில் இருக்க வேண்டிய நிழலாட்டமாக கொண்டாடப்பட்ட பண்டிகையாகும். இந்த பஸ்கா என்பது சிம்பிள் தாட்ஸ், ரொம்ப ஈஸியா நீங்க பார்க்கலாம். நீங்க பழைய பாடம் மொத்தமும் படிச்சீங்கன்னா படிச்சது நினைவில் இருக்காது. அதை விட ஒரு பெரிய காரியம், சுவிசேஷத்தை மறந்துட வைக்கும். சுவிசேஷ சத்தியத்தை பாக்குறன்னு உள்ள போயிட்டு நிறைய நேரங்களை பார்த்துருக்கீங்களா, சில பேர் ஆராய்ச்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு சில காரியங்களுக்கு இறங்குவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா எதை ஆராய்ச்சி செய்யற நீங்க போனாரோ அங்கேயே முழுகிடுவார். எங்க ஊர்ல நான் முதலே சொல்லியிருக்கிறேன், இந்த பாம்பு கீரிப்பிள்ளைய வச்சு ரோட்ல வித காமிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு கீரிப்பிள்ளைய சண்டை விட போற பார்க்க போறவங்க பாட்டு சொல்லி பேட் எல்லாம் சின்ன விட வந்து அடிச்சு அடிச்சு பெருவாக வச்சு பண்ணிட்டு இருப்போம். ரோட்ல போறவங்க எல்லாம் போய் கொண்டே இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க பாக்கலாமா, அதெல்லாம் ஒரு கூட தரமான ஒரு காரியம் சொல்லிடுவாங்க. இவங்களே ஒரு நாள் அந்த வழியா போகும்போது நாங்க போக வேண்டிய காரியம், தாங்கள் செய்ய வேண்டிய வேலைக்காக பிரயாணப்பட்டிருக்க கொஞ்சம் தன்னுடைய சிந்தை அப்படி திருப்பி அதற்குள்ள கவனத்தை செலுத்தும் உடனே இவன் என்னதான் செய்யறான் பாக்கலாம், ரொம்ப நாளா நமக்கு இதை கொண்டு பேசிட்டு இருக்கிறமே, நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு மூலத்தனம் நம்ம சொல்லியிருந்தோமே, இவன் என்ன செய்யறான் போய் பார்க்கலாம்னு போய் நிற்பாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க வேலையெல்லாம் விட்டு மறந்துட்டு அங்கேயே எல்லாரோட நின்று டைம் பேசுவாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சத்தியத்தை தேடுகிறோம், சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று சொல்லி எங்கேயோ போய் நம்ம உள்ள போய் லாக் ஆயிடும். இன்னைக்கு நம்ம அப்படி லாக் ஆக போறது கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பார்க்க வேண்டியதை மட்டும்தான் பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டுக்கு போய் கூடார பண்டிகை என்றால் என்ன, பஸ்கா பண்டிகை என்றால் என்ன, பெந்தகோஸ்த பண்டிகை என்றால் என்னன்னு பழைய ஏற்பாட்டுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருந்து கிறிஸ்தவ சபையில போகிற பசங்க மாதிரி நீங்களுக்கு நான் சொல்ல போறது கிடையாது. இம்பார்ட்டன்ட் ஆனது பிரயோஜனமாக ஆனவைகள் இவைகளை நான் மறைத்து வைக்காமல் வீடுகளோடு
அவசியமானவைகளை நான் பேசினேன் என்று பவுல் சொல்வதை போல அவசியம் இல்லாதது பிரயோஜனம் இல்லாததை நாம் தள்ளிவிட்டுட்டு அவசியமானது மட்டும் பார்க்க போகிறோம். இந்த பழைய பக்க பஸ்கா என்பது சிம்பிளா நீங்க பார்க்கலாம்னால் ஆடை அடிச்சு நிலைக்கால வீட்டுகளை பூசுறத பார்க்கிற, ஏன்னா 10 வாதைகள் எகிப்தில் இருக்கிற ஜனங்களையும் கொடுக்கிறாரு, எகிப்தில் இருக்கிற ஜனங்களை வெளியில கொண்டு வராரு. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்படுத்தினாங்க, அவங்களை வெளியில கொண்டு வரணும், அதற்காக மோசேயை கொண்டு பேசி பார்வையிடத்து மீண்டு கொண்டு வருவதற்காக தேவன் ஒரு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார். கானான் தேசத்துல ஒரு குழுவை சேர்க்கிறது. இந்த காரியங்களை கொடுத்தும் பார்வன் இடத்துல பேசுகிறாரு, பார்வன் அனுப்பவே மாட்டேன்னா சாட்டாரா சொல்றவங்களுக்கு ஈஸியா கொடுத்துடலாம். இந்த பெரிய ரெக்கார்ட் மாதிரி இருக்கிற புத்தகத்தை நீங்க படிச்சு முடிக்கிறது தூக்கம் வந்துடும், சம்டைம்ஸ் போர் அடிக்கும், சம்டைம்ஸ் அதுல ஆராய்ச்சி செய்யறதுக்கே லாக் ஆகிடும். இப்ப நான் சுவிசேஷம் உங்களுடைய சிந்தை விட்டு போயிடக்கூடாது, அதை மட்டுமே மையமாய் வைத்துக் கொண்டு இந்த வார்த்தைகள் ஒருவர் பேசுகிறேன். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் கடைசி வாதைக்கு வர, கடைசி ஒரு வாதை 10th வாதை நடக்க போகுது. இந்த 10th வாதைக்கு முன்பதாக ஒரு 7 முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ணி சொல்றாரு, நீங்க ஒரு பண்டிகையை கொண்டாட போறீங்க, இந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ரெடியா இருங்க, காலில் செப்பல் மாட்டி கொள்ளுங்க, கையில தனி எடுத்துக் கொள்ளுங்க, இடுப்புல வாரெல்லாம் கட்டி கொள்ளுங்க, நான் சொல்லும் போது நீங்க வெளியில வைக்கணும். இதையே காரியம் தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம். அவர் சொல்லும் போது சத்தியம் உங்களுக்குள்ள வரும்போது இமீடியட்டா உங்க மனசு ஒப்பு கொடுத்துட்டு வெளியே வந்துடும். நான் நாளைக்கு பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன், இன்னொரு 4-5 காரியங்கள் எல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேன் அப்படி கிடையாது. ஆனா உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியாது. ஆண்டவருடைய குருவை இருக்கும் என்றால் நிச்சயமா நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வெளியில பாக்கலாம், இல்ல அப்படின்னா அதுக்குள்ளே லாக் ஆகும். பயம் என்னை பொறுத்தவரையும் இந்த சத்தியம் என்னுடைய காதலுக்கும் செவிகளுக்கும் சிந்தைக்கும் வருகிற வரைக்கும் இருண்ட உலகத்துல கிறிஸ்தவ முறைமையின் பற்றி 18 சபைகளை வைத்து போட்டு இதுதான் சபை, இதுதான் ஊழியம், இதுதான் இருக்கும் சொல்லி எல்லாரும் செய்கிற ஒரு காரியத்தை தான் செய்து கொடுக்கணும். என்னைக்கு என்னைக்கு கண்ணில் கழிக்கல் போடுற மாதிரி போட்டு கண்ணை தந்து இதுதான் சத்தியத்துக்கு காமிச்சாரோ, இமீடியட்டாக 18 சபைகளுக்கு பார்க்க பண்ணேன். நான் செய்த ஊழியம் கத்தருடைய ஊழியத்திற்கான காரியம் அல்ல என்பதை நான் அறிந்து கொண்டேன். யார் என்ன நினைப்பாங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது, காணிக்கிறதான் நீங்களாம் நாங்கள் சாப்பிட முடியும், தானிக்கு என்ன செய்வது, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க படிப்புக்கு என்ன, எதையுமே யோசிக்கல. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின வார்த்தை எனக்கு வெளியாகி இழைப்பாதுல மனசு கொண்டு வந்த உடனே இனிமேல் அவருக்காக எதுவாக இருந்தாலும் பருவாங்க அப்படின்னு அப்படியே வெளியில இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் வெளியே நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமா சொல்வேன், இன்றைக்கு மறித்தாலும் அவருடைய வருகை இருந்தாலும் அவரு காரணம் என்னுடைய சரீரத்தின் செய்கையில் பாவ பழக்கங்கள் பரிசுத்த கிரியைகள் இதெல்லாம் நான் கணக்கெடுத்துல வச்சு பார்க்கல, அதன் நிமித்தமாக நான் இந்த கேரண்டியை கொடுக்கல. கல்வாரியில இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தாலும் அதன் மீது என்னுடைய விசுவாசத்தை பதிய வைத்து கொடுத்த வார்த்தையை பேசுகிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கரெக்டா ரெடியா இருக்குன்ற நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, 12 அதிகார யாத்திரையா புஸ்தகத்துல அதை குசிக்க வேண்டிய விதமாவது அப்படிங்கிறது, கைகள்ல தடி வச்சுக்கொள்ளுங்க, காலில் பாதரட்சை போட்டுக் கொள்ளுங்க, இடுப்புல என்னுடைய பெல்ட்டை கட்டி கொள்ளுங்க. இது மூன்றுமே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து ஒரு 4-5 வசனம் படிச்சீங்கன்னா கிளியரா தெரியும், சுவிசேஷத்தின் சத்தியத்தை உங்களுடைய மனசுல நிறுத்தி கொடுங்க. இது இப்ப நிழலாட்டம் தான். இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தின் மகிமையை ஒரு நிழலாட்டமா அங்க கொடுக்குறாரு. கடைசி வாதையில எல்லாரும் சாக போறாங்கப்பா, எல்லா வீட்டுல இருக்கிற தலைப்பு பிள்ளைகளெல்லாம் சாக போறாங்க. நீ என்ன செய்யறன்னா, இந்த ஆடை அடிக்கிற இல்லையா, அந்த ஆட்டுடைய ரத்தத்தினுடைய வீட்டில் வாசல்களை பூசிடு. அப்பொழுது சங்காரத்துடன் வருவான், இந்த ரத்தம் பூசி இருக்கிற வீடெல்லாம் விட்டுடுவான், மற்ற வீடுகள் எல்லாம் சாவும். அதே மாதிரி நடக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்களுடைய ஆத்மா ஆவி விசுவாசித்து அதன் மூலமாக தான் நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு ஜீவனத்துக்கு எப்படி ஜீவனுக்கு அடையாளம் தான். அதனாலதான் இயேசு சொன்னார், என்னுடைய சரீரத்தை பெற்று கொடுக்கிறேன், இதை வாங்கி சாப்பிடுங்க, என்னுடைய ரத்தத்தை நான் சிந்துகிறேன், இதை நீங்கள் பானம் பண்ணுங்க, இது புது உடல் பிடிக்கின் ரத்தமா இருக்கிறது, இதற்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது, நீங்க வேற என்ன செஞ்சாலும் எவ்வளவு வசனத்தின்படி வாழ்ந்தாலும் முடியாதுதான். ஏன்னா தேவனுடைய நீதி அவருடைய சொந்த குமாரனுடைய பலியினாலே நடந்து ஒரு மனிதனுக்கு வருகிறார். இதற்கு நிழலாட்டம் தான் அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்ப இந்த ரெண்டு காரியங்களை மையமாய் நம்ம எடுத்துக்கொண்டு பஸ்கா பண்டிகையினுடைய காரியம் என்ன என்பதை நாம் உள்வாங்கிக்கணும். இதுதான் பஸ்கா பண்டிகையினுடைய அர்த்தம். ஆனா அந்த நாட்கள்ல பஸ்கா பண்டிகையினுடைய அர்த்தம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா,
எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய கஷ்டங்கள் உபத்திரவங்க எல்லாவற்றையும் கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் நினைவுபட வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வந்து சிலுவையின் பாடு மரணம் என்பதற்கு போவதற்கு முன்பதாக வரையும் பஸ்கா பண்டிகையினுடைய நினைவு கூடுதல் வேறொரு நிலையில இருக்கு. ஆனால் அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து புதிய பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டே அவர் சொல்றாரு, பஸ்காவை எனக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக வீட்டை ஆயத்தம் பண்றாரு. வீட்டை ஆயத்தம் பண்றாங்க. அந்த பஸ்கா பண்டிகைக்காக 6 காரியங்கள் பிரதானமாய் அந்த பிளேட்ல இருக்கு. அந்த பிளேட்ல இருக்கிற எல்லா காரியங்களும் வச்சுட்டாங்க, எடுத்துக்கொண்டு வர்றாங்க. இயேசு அப்பத்தை அப்படியே எடுத்து பஸ்கா பண்டிகையை சாப்பிடுவாங்க. இவர் எடுக்கிறாரு, அதை பிக்கிறாரு, பிச்சுட்டு சொல்றாரு, இது முதல் நீங்க பஸ்கா பண்டிகையை சாப்பிட்ட அப்பம் கிடையாதுப்பா, இந்த அப்பம் உங்களுக்காக என்னுடைய சரீரம் பிக்கப்படுகிறதுக்கு ஒப்பா இருக்கு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். உங்களுக்காக எனக்காக பிக்கப்பட்ட அப்பம் என்பதை நீங்கள் நான் என்றைக்கு நினைவு கூறுவோமோ அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில கசுப்பம், அது மட்டும்தான் கிறிஸ்துக்குள்ளான தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம். இவைகளை தவிர்த்து நீங்கள் நானும் செய்கிறது எவ்வளவு பரிசுத்தமான செய்கிறா இருந்தாலும் சரி தேவர்கள் என்பதாக அது கணக்குள்ள வரமுடியாத இருக்காரு. அப்போ இன்றைக்கு நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முதல் காரியம் பஸ்கா பண்டிகையுடைய காரியத்தை குறித்து நமக்கு தெளிவு உண்டாக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இப்ப இன்னொரு ஒரு காரியத்தை, இந்த பஸ்கா பண்டிகையின் பிரதானமான காரியம் என்ன, புதிய உடன்படிக்கைக்கு சம்பந்தப்பட்டதை மட்டும் நான் எடுத்துக்கொள்வது பேசுகிறேன். 1 கொரிந்தியர் 5 7-8 படிப்போம். 6-7-8 படிப்போம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் குளித்தமா பிசைந்த மாவு முழுவதையும் குளிர்பார்க்கும் என்று அறியுங்களா. நம்ம வீட்டுல ஒரு அப்பம் சொல்றோம், ஒரு சப்பாத்தி, ஒரு ரொட்டி, பரோட்டா இதெல்லாம் சொல்றோம்னாக்க அந்த மாவானது ஃபெர்மெண்டேன் ஆகும். ஃபெர்மெண்டேஷன் எப்படின்னா, மாவை நீங்க இப்ப தோசைக்கு சுத்த வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, தோசைக்கு மாவை நீங்க ரெடி பண்ணி உடனே சுட்டீங்கன்னா தோசை வராது, அது வேற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் இருந்தாலும் தெரியாது. தோசைக்கான மாவை உளுந்து மாவு அரிசி மாவு கலந்துட்ட பிறகு அரைச்சி குழாவாக்கிட்ட பிறகு நீங்க அதை எடுத்து வச்சிருந்த ஹோல் நைட் வீட்டுல இருந்துச்சுன்னா அடுத்த நாளைக்கு அது உப்பி வரும். அது ஏன் உப்பி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அது புளிப்பு ஏறி அந்த மா தோசை சுடுவதற்கான பதத்துக்கு நேராக வரும். இது புளிப்பேர்ந்த மாவா இருந்து தோசைக்கான வருகிற காரியம். இந்த அப்பம் என்பது ரெண்டு நிலையில இருக்கும். நீங்கள் எடுத்து நீங்க இந்த ரொட்டி சுடுற மாவை நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அது புளிப்பேறிடுச்சுனாக்க ப்ராப்பரான ப்ராசஸ்ல இருக்காது. நீங்க பன் எல்லாம் செய்யறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ்ட் போட்டு அந்த ஃபெர்மெண்டேஷனை கொண்டு வருவாங்க. பன் ரொட்டி எல்லாம் செய்வதற்கு இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் புளிப்புள்ளதாகும். நீங்க தயிர் நீங்க தேவைப்படும் தயிர் கிரியேட் பண்ணணும்னாக்க பால்ல நீங்க என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி புளிப்பா இருக்கிற கொஞ்சம் தயிர் எடுத்து உள்ள வைக்கணும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நல்ல பாலு தயிராய் மாறிடும். இந்த ஒரு காரியத்தை எதற்காக இந்த புளிப்புள்ள அப்பம் புளிப்புள்ள மாவுன்னு அந்த பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருந்த காரியத்துக்கு நீங்க பதில் சொல்லுகிறாரு கேட்டீங்கன்னா, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தம்மா பிசைந்தம்மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. அடுத்த வாக்கு, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் மாவுக்கு யாரு நம்மை கொண்டு வர்றாரு, நீங்க புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கும். இதை மாத்தி சொல்றேன் நான், புதிய கிறிஸ்திய சொத்து புதிய சிருஷ்டியாய் இருக்கும்படிக்கும், பழைய ஆதாமிலிருந்து குழந்தையை சிருஷ்டிப்பாக்கி அந்த சித்தையை புறம்பே தள்ளி போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய பாட்டு காலத்திற்கு இருக்கிறார் இருப்பார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
இனி வந்துட்டு துடிப்புள்ள ஒரு குமாரோடு கூட நீங்க இருந்து இந்த வாழ்க்கையை தொடரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கிறிஸ்தியசுக்குள்ளாக புது சிருஷ்டியா இருக்க வேண்டும், புதிய சிந்தனைக்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும். இது எதற்காக சொல்லுகிறான்னு நீங்க அஞ்சாவது அதிகாரம் முழுசுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய தவறான ஒரு காரியத்தை சபையில இருக்கிற ஒரு விசுவாசம் செஞ்சுருவாரு. அந்த காரியத்தை பார்த்ததுமே அதற்கு பவுல் சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்கிறானே அவனை நீங்க சபையிலிருந்து கொஞ்ச நாட்கள் வான் பண்ணி புறம்பாக்கி வச்சிருக்கணுமே, அவருடைய ஆவி ரட்சிக்கப்படுமையா இருக்கிற சரீரத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க கொஞ்சம் தூரம் வச்சிருந்திருக்குமே, ஆனா நீங்க அதெல்லாம் செய்யாம அவன் ஏதோ உங்களுக்கு தசமம் பார்த்தரான் காணிக்க தரான்னு சொல்லிட்டு அவனையும் நீங்க சேர்த்து வச்சிருந்துருக்கீங்க. அந்த சுபாவத்தை எல்லாம் நல்ல சுபாவம் இல்லைன்னு நினைக்கிறவனும் எல்லாரும் ஒன்னா இருக்கிறீங்க. இது கொஞ்சம் அந்த ஒரு மனிதனுடைய புளிப்புள்ள ஒரு சுபாவத்தினால எல்லாருடைய நல்ல மனசையும் கெடுத்துருமே. அதனால அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன நீங்க அந்த சிந்தை உள்ளவன கொஞ்சம் அவனுக்கு தள்ளி வச்சு உபதேசம் பண்ணி அவனுக்கு தேவன் ரட்சிக்கும்படியாக தூரம் வச்சிருந்திருக்கீங்க, இப்படி நீங்க செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படிப்பட்ட பழைய ஆதாமிலிருந்து வந்த சுபாவங்கள் சிந்தைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க மாறணும். நீங்க புது சிருஷ்டி பாய்ப்போ ஆதாமில உண்டு பண்ணும் போது நாம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டி கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய ரத்தத்தினால அவள் பிடிக்கப்பட்ட சரீரத்தினால வேறொரு நிலையை மாற்ற முடியாது. நாங்க எல்லாத்தையும் செஞ்சு நீங்க பழைய சிருஷ்டியாகவே இருந்து கொண்டே அதையும் செய்து கொண்டு இதையும் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் பழைய புளிப்புள்ள மாவோடு கூட ஒரு அப்ப பண்டிகையை புசிக்கிறது மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. நீங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக நீங்கள் மாற வேண்டும். நமக்காக 2020 வருஷங்களுக்கு முன்பதாகவே பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு நிழலாட்டமாய் இருந்த அந்த வசனத்தின்படியே கல்வாரியத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து நிற்கிறவராய் மறித்து உயிர்த்தெடுத்தாரே. அடுத்தது, ஆதலால் பழைய புளித்த மாவு என்பது பழைய சிந்தையோட துர்குணம் பொல்லாப்பு, துர்குணம் பொல்லாப்பு என்கிற இந்த கேரக்டர் அந்த அந்த ஐடியாவில ஜோடுக்கூடாங்க. உண்மை என்னும் புளிப்பு இல்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிக்க கடவோ செலிப்ரேஷன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள ஒரு செலிப்ரேஷன் எப்படி இருக்குமோ ஒரே சிந்தை கத்தராகி இயேசு கிறிஸ்துனால் அமைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சிந்தை பசுத்த சிந்தையாய் மாறுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து சிந்தனை தான். அவரால் கிட்டப்பட்ட அந்த சரீரம் தான் எனக்கு நீதி, எனது பசுத்தம், எனது உண்மை என்று நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அதை சார்ந்து கொள்றீங்களோ மேபி பேதுருவின் இடத்துல கூட அந்த சுபாவம் இருந்தது இல்லையா? அந்த பழைய எண்ணங்கள்லாம் ஜாதி மதம் எல்லாம் பார்க்கிற சுபாவம் இல்லாதது இல்லையா? நமக்குள்ள பல காரியங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க கல்வாரியில சிந்தப்பட்ட ரத்தத்தையும் அவர் அடிக்கப்பட்டதன் நோக்கமும் அதனால் நான் என்னவாக்கப்பட்டேன் என்கிற சிந்தையில நீங்க நிறுத்துறீர்கள் என்றால் நாளுக்கு நாள் உங்களையே அறியாமல் அந்த சுபாவத்தை வெளியில வரும். நான் சொல்லுவேன், சபையில ஒருத்தனை மனம் திரும்பி என்பதற்காக இதை விட்டுடு அதை விட்டுடு என்ற டீச்சிங்கே தேவையில்லை. ஒரே ஒரு டீச்சிங்க தான் போதும். கல்வாரியில இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய அன்பினால என்னுடைய மனது என்னுடைய மனதில் எப்படி இருக்க வேண்டும், எதற்காக அவர் சிந்தினார் ரத்தத்தை, எதற்காக அவருடைய சரீரம் பிட்டப்பட்டது, இதனுடைய ஆழங்களை சபையில ஐஸ்வர்யமாய் எடுத்து பிரசங்கிக்க வேண்டும். இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் பிரசங்கம் என்று சொல்லுவேன். கிருபையின் ஐஸ்வர்யத்தின் பிரசங்கம் என்பது நான் என்ன வேணாலும் செய்து கொள்வதற்காக லைசன்ஸ் கொடுக்கப்பட்டேன். நவீனமானவன் என்னால் இந்த வாழ்க்கை வாழ முடியாது, தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையினால் வாழ முடியாது. ஆனா ஒன்று, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமும் மீட்பும் எனக்கு அவர்தான் நீதியுமானார், நான் அவரை விசுவாசிக்கிற ஆகையினால் என்னுடைய சிந்தை மாற்றப்படும். என்னுடைய சிந்தை மாற்றப்படுவதற்கு நான் முயற்சிக்க முடியாததை எனக்காக பரிசுத்தாவியானவர் அவருடைய வார்த்தையை போதித்து 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 என்னை கருதப்படுத்துவார் என்று 100% நம்முடைய சிந்தை அவர் பக்கம் சாய்ந்து கொள்ளும் போது நிச்சயமா நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க, அவ்வளவு காரியங்கள் பார்க்க. இதுக்காக ஒரு டீச்சிங்கே தேவையே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்த அதே பிரசங்கத்தை தான் புதிய ஏற்பாட்டுல பிரச்சனை சொல்லி கொடுத்துருக்கோம். இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை விட்டுடுங்க, அதை விட்டுடுங்க. நம்மளும் பல ஆண்டுகளாய் பேசி கொண்டுதான் இருக்கிறோம். விசுவாசிகளுடைய நிலைமை நீங்க பாருங்க, அப்படியேதான் இருக்கணும். கொஞ்ச நாள் விட்ட மாதிரி இருக்கும், மறுபடியும் அதே எண்ணங்கள். ஒரு சபை விசுவாசியோ சபை விசுவாசியோட எப்படிப்பட்ட அந்யோன்ய ஐக்கியம் தெரியுங்களா, எப்படிப்பட்ட உறவு தெரியுமா?
ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்து